அழுகிறது எதற்காக வாசிங்க எஸ்ஐகேல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு எஸ்ஐகேல் ஒன்பது நாலு கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ பேண்டமிக் வந்துருச்சு இப்போ நாம இதை பார்த்து என்ன செய்கிறோம் ஒரு துக்கப்படுறோம் வேதனைப்படுறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு மரணம் நடக்குதே அப்படின்னு நடக்கிறோம் இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு உலக பிரகாரமாக கொரோனா வைரஸ் எல்லாம் இருக்கு ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் எதையுமே அனுமதிக்கும் போது ஒரு அநியாயமாய் அனுமதிக்கிறது கிடையாது அவர் நீதி உள்ள நியாயாதிபதி சில காரியங்கள் கொள்ளை நோய்களை பட்டயங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது அனுபவிக்கிற நமக்கு அது கஷ்டமாக இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க இதே கொள்ளை நோய் செகண்ட் வேவ் மற்ற நாடுகள் அடிக்கும் போது வெறும் நியூஸா மட்டும் இருந்துச்சு நமக்கு நம்ம இன்னைக்கு அழுகுற மாதிரி அழுவல இன்னைக்கு இருதயம் உடைக்கிற மாதிரி உடையல அதே காரியம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாக்குள்ளேயும் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இருதயம் உடையுது இல்லை என்ன அர்த்தம் அந்த இதே விஷயம் தான் அங்கே நடந்துச்சு அங்கே நடக்கும்போது என் இருதயத்துக்குள்ள என்ன வரல பிரச்சனை வரல ஏன்னா அது வந்து ஒரு பாரமாக எனக்கு தெரியல அங்கே உள்ளவங்களுக்கு வந்திருக்கோம் அப்போ என் இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இந்த பிரச்சனை வந்த உடனே தான் நான் பாரப்படுவேன் ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன வேறு என்ன இன்னைக்கு இப்படி ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுவது வருது நாங்கள் வேதத்தில் உள்ளதை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் கொள்ளை நோய் வரப்போது 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 நியாய தீர்ப்பு நாளில் கடைசி நாட்களில் கொள்ளை நோய் வரும்னு கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னோம் அப்ப நாங்க சொல்றதெல்லாம் ஜெகன் பயமுறுத்துறாருன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு ஒன்றரை வருஷமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல மட்டும் டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட்டை வச்சு சொன்னோம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று வருது கேர்ஃபுல் நம்ம ஜோம் பண்ணுவோம் ஜோ அன்னைக்கு இப்படி யாருமே ஜோம் பண்ணலை பாருங்க இந்த மாதிரி அன்னைக்கே அழுது இருக்கணுமே நினைவு ஜனங்கள் செய்தி வந்த உடனே அழுதார்கள்ல நினைவே ஜனங்கள் செய்தி வந்த உடனே அழுதார்கள் ஆனால் இன்னைக்கு சம்பவம் நடந்த பிறகு தானே அழுகுறோம் செய்தி வந்த பிறகு அன்னைக்கு அழ தோணலைல்ல அன்னைக்கு செய்தி சொன்னவனை தானே குற்றப்படுத்தணும் என்னை மட்டும் சொல்லணும் என்னை வச்சு நான் சொல்லவே இல்லை இதை எரேமியா இருந்து இதுதான் பிரச்சனை வந்து சொல்கிறவனை திட்டுவோம் வந்து சொல்கிறவனை குறை சொல்லுவோம் பிடிச்சி கிணத்துல போடுவோமே ஒழிய அவன் சொல்லுகிற செய்தியை வச்சுக்கிட்டு மனம் திரும்புவோங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ ஜனங்களுக்கு இருக்காது புறஜாதியார் கூட பரவாயில்ல நினைவேல் ஜனங்கள் கூட பரவாயில்ல உடனே உடுத்தி உட்காந்துட்டான் தப்பிச்சிட்டான் நியூஸை கேட்ட உடனே அந்த அழுகை இன்னைக்கு நமக்கு இப்போ அழுக வருது ஏன் அழுகை வருது கண்ணீர் வருது இதே காரியம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இட்டாலியில் செகண்ட் வேவ் நடக்கும் போது லட்சக்கணக்கில் ஜனங்க சொது பாவம் இத்தாலியில் எல்லோரும் சாவுறாங்கன்னு தான் சொன்னமே ஒளிய அன்னைக்கு அழ தோணல அப்போ நம்ம அழுகையில் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்பனா இதுக்கு என்ன காரணம் கர்த்தர் என்னைக்கோ ஒரு நாள் அலோ பண்ணியிருக்கிறார் இது இன்னைக்கு அது கொள்ளை நோயாக மாறி இருக்கு அப்போது ஒரு நாள் இந்த தேசத்தில் உள்ள அறுவருப்புகள் ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் பேசிட்டு இருக்கிறேன் எல்லா நாடுகளிலும் இருந்த அருவறுப்புகள் அவைகளுடைய பலன்கள் இப்பொழுது கிராஸ் ஆகிட்டு இருக்குது கிராஸ் பண்ணிட்டு இருக்கு கொள்ளை நோய்கள் அப்ப சில நேரத்தில் நம்ம ஜபத்திற்கு பதில் கிடைக்காது அழுதாலும் கிடைக்காது மார்த்தால் மரியால் சம்பவத்தில் அழுதா கிடைக்கும் இப்போ நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போறேன் அழுதாலும் கிடைக்காது இங்கே ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் ஆசனத்தில் அழுகுறாங்க அழுவும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ போய் யார் யாரெல்லாம் அழுகுறாங்கன்னு பாரு அழுது அவர்கள் மேலே முத்திரை போடு ஏன் முத்திரை போடு அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஒரு ரீசன் இருக்குது இப்போது அடுத்த பிரச்சனை ஒன்று வருது நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் தேவன் தேசத்தில் ஒரு அழிவை அனுப்ப போகிறார் கீழே அவரை நோக்கி ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை உண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார் அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள் ஏன் என்ன காரணம் அவ்வளோ அருவறுப்பு நடந்துச்சு ஒரு காலத்தில் அறுவறுப்பு நடந்தபோது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் மட்டும் இதை பார்த்து அழுது பெருமூச்சு விட்டுச்சா ஐயோ இப்படி நடக்குது இந்த மாதிரி நடக்குது ஆலயத்துக்குள்ள இப்படி களியாட்டத்தை பண்றாங்களே ஆலயத்துக்குள்ள கூத்தடிக்கிறாங்களே ஆலயத்தை வியாபார ஸ்தலமாக மாத்திட்டாங்களே ஆலயத்துக்குள்ள இப்படிப்பட்ட அறுவறுப்புகள் செய்யறாங்களேன்னு பரிசுத்தவான்கள் ஒரு காலகட்டத்தில் போது அவர்களை என்னவோ அறிவு கட்டவர்களை போல அவர்களை தள்ளி வச்சுட்டு நாங்க மாடர்னைஸ்ட் நாங்க இப்படி ஆயிருக்கோம் அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் பழமைவாதிகள் சொல்லி எத்தனை மூத்த ஊழியர்கள் அந்த தவறான பாதைக்கு வழிவகை செய்தார்கள் தெரியுமா இன்னைக்கு கொள்ளை நோய்கள் கொண்டிருக்கிறது இந்த வசனம் சொல்லுது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலமாக இருந்துச்சான் அங்கே யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மூப்பர்லேருந்து ஆரம்பிச்சிச்சான் ஆண்டவர் சொல்றாரு இதை யாருக்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டால் மூப்பர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுமா இசைக்கேல் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு இந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து ஆரம்பிக்கும் மூப்பர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது வசனம் அப்படித்தான் சொல்லுது இசைக்கேல் பதினாலாம் அதிகாரம் அப்ப அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் முன்னாடி பெருமூச்சு விட்டு அழுதுச்சு கதறிச்சு இப்படிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லுச்சு சர்ச்சுக்குள்ள இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுச்சு சொல்றவனை வெறுத்தோம் சொல்றவனை திட்டுனோம் சொல்றவனை ஃபேஸ்புக்கில் போட்டு நாரடித்தோம் ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு பேசினவெல்லாம் காணாம போயிட்டான் இன்னைக்கு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கி மூப்பரில் தொடங்கி செகண்ட் வேவ்ல நம்முடைய ஜனங்களும் பாதிக்கப்படத் தொடங்கினார்கள் நான் சொல்லுகிறேன் அன்னைக்கு அழுதவர்கள் இன்னைக்கு பாதுகாக்கப்படுகிறார்கள் உன்னுடைய அழுகையின் ஜபம் முதல்ல அவர்களை காப்பாத்தோம் இல்லை தேவனுடைய கோபம் உக்கரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் அது உன்னையாவது காப்பாற்றும் அதுக்காவது நீ அழுது ஜோம் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பல நேரங்களில் ஜெபங்கள் கேட்கப்படலைன்னு நம்ம நினைக்கிறோம் நானும் அழுது ஜோம் பண்ணுறேன் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர் நைட்டு முழுக்க அழுகு நான் ஜோ பண்ணுறேன் பாஸ்டர் ஆனாலும் இது நடக்க மாட்டேங்குது என்ன செய்யணும் பல நேரங்களில் அக்கிரம மிகுதியாவதினால் அது தேவனுடைய சமூகத்தை எட்டுவதினால் தேவனுடைய நாசியில கோபம் ஏறுகிறதுனால் கர்த்தர் பார்க்கறாரு சில பரிசுத்தவான்கள் சபத்துக்கு கூட அவர் ஒன்று செய்கிறாரு அவன் அழுகுறான் அவனை மட்டும் காப்பாற்று அவனை மட்டும் விடு மற்றவங்களை ஏன்னா மற்றவங்க யாருக்கும் அந்த உணர்வே இல்லையே இவன் ஜபத்தினால மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு உணர்வு இல்லையா இந்த பேண்டமிக் டைமில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அவங்க காப்பாற்றப்படணும்னு ஜோபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட அழுது ஒருவேளை நீங்கள் அழுகிற அழுகைக்கு பதில் அது உங்களை மட்டுமாவது காப்பாற்றும் ஏன் ஆண்டவர் இந்த தெளிவா சொல்றாரு எஸ்ஐகேஎல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல நீ உருவ போய் அவர்கள் மேல நெற்றிகளில் அடையாளம் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது வசனத்துல அவர் சொல்றாரு முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்ரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்கச் சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர் இடத்திலிருந்து துவக்கம் பண்ணினார்கள் நியாயத்தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது ஆனால் நடந்தது என்ன தெரியுமா முத்திரை போடப்பட்டவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் யார் முத்திரை போடப்பட்டவர்கள் நடந்த அருவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுதவர்கள் ஒரு காலத்தில் இப்ப நீ அழுகிற ஜபம் நீ அழுகிற அழுகை இந்த தேசத்தை காப்பாற்றணும் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை தேவனுடைய கோபம் உக்கரமாய் இருக்கும் என்றால் அது குறைஞ்சபட்சம் உன்னையாவது காப்பாற்றும் அதுதான் அந்த ஜபத்தினுடைய பவர் அப்படின்னா நீ ஜபிக்க வேண்டியது அவங்களுக்காக மட்டுமில்லை உனக்காகவும் அந்த ஜபம் உனக்கும் பலனாக முடியும் பல நேரங்களில் கர்த்தர் நீ மற்றவங்களுக்கு ஜபிக்கும் போது அதை உனக்கு பலனாய் மாற்றுகிறார் யோபுவினுடைய நண்பர்கள் வந்து யோபுவை குறித்து அநேக காரியங்கள் பேசின பிறகு கடைசியாய் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நிதானமாய் பேசவில்லை ஆகவே யோபு உங்களுக்காக ஜோம் பண்ணுவான் தான் நான் உங்களை மன்னிப்பேன் இல்லைன்னா உங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இவங்க போய் யோபு கிட்ட கேட்கிறாங்க வசனம் சொல்லுது ஒன்பது பத்து அப்பொழுது தேமானியனாக எலிபாசும் சூகியனாகிய பில்காத்தும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் இப்போ யோபு எப்படி ஜோமன்றான்னு பார்க்கறாரு யோபு உண்மையா நண்பர்களுக்காக ஜோ பண்ண வசனம் சொல்லுது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிற இருப்பை மாற்றினார் இதுதான் சொன்னேன் பல நேரங்களில் நாம் ஜோ பண்றோம் உண்மையா ஜோ பண்றோம் அழுது ஜோ பண்றோம் அந்த அழுகையின் ஜபத்திற்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கிடைக்கணும் விசுவாசோட ஜோம் பண்றோம் ஒருவேளை அந்த ஜபத்திற்கு பதில் கர்த்தர் கொடுக்கல ஏன்னா ஒருவேளை அவருடைய கோபம் உச்சமாக இருக்கும் மூர்க்கமாக இருக்கும் ாம் அதிகார புத்தகத்தில் வசனத்தில் நோவாவும் தானியலும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பி வைப்பார்களை அல்லாமல் குமாரனையாக குமாரத்தியாக தப்பி வைக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் பதினாறாவது வசனம் அந்த மூன்று புருஷனும் அந்த நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்தையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படிங்கிற ஆண்டவர் அப்படின்னா பார்த்து கொள்ளுங்க சில நேரங்களில் நீதிமான்களுடைய ஜபத்துக்கு கூட பதில் கிடையாதாமா நீதிமான்கள் ஜபத்துக்கு கூட பதில் கிடையாது ஆனா அந்த ஜபம் ஒரு பதில கொடுக்கும் என்ன கொடுக்கும் தெரியுமா குறைஞ்சபட்சம் அவர்களையாவது பாதுகாக்கும் முதல் ஜபம் நாம் இந்த பாண்டமிக்ல எல்லாருக்காகவும் ஜபம் பண்றோம் மரணத்தில் இருக்கிறவர்களை மீட்கக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணுறோம் அந்த ஜபம் எப்படி இருக்கணும் ஜபமா இருக்கணும் ஒரு ஜபம் இருக்கு அவர்கள் மீட்கப்படுவார்கள் இல்லை என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் அது உன்னையாவது மீட்கும் உண்மையா நீ ஜோம் பல நேரங்கள்ல யோபு மாதிரி ஆட்கள் ஜோம் பண்ணும் போது இங்கே ஆண்டவர் அந்த மூணு பேரை தான் சொல்கிறார் நோவா தானியல் யோபு யோபு ஜோம்னா கர்த்தர் நண்பர்களின் சிறையீர்ப்பை மாற்றுவார் இவர் சொல்றாரு அவங்க இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன் அவன் ஜோமன்னாலும் கேட்க மாட்டார் தானியல் ஜோம் பண்றாரு தானியலோட ஜபம் அற்புதமான ஜபம் அந்த பத்தாம் அதிகாரத்துல அந்த ஜபத்துக்கு கர்த்தர் அங்க சொல்றாரு பதில் ஆனா இங்க சொல்றாரு அவன் ஜோம்னா கூட நான் பதில் கொடுக்க மாட்டேன் நோவா நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா எப்ரையர் பதினொன்னு சொல்லுது தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அப்படியாப்பட்ட ஒரு நோவா எனக்கு கீழ்ப்படிஞ்சு நூறு வருஷம் வாழ்ந்த ஒரு நோவா பேழைய கட்டின நோவா அவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார் அப்படின்னா அவருடைய கோவம் எவ்வளவு உக்கரத்துல இருக்கு பாருங்க அப்படி உக்கரத்துல இருக்கும்போது அந்த ஜபம் குறைஞ்சபட்சம் உங்களையாவது காப்பாது இங்க சொல்றாரு அந்த மூன்று புருஷர் தப்புவிப்பார்களே அல்லாமல் தங்களை மாத்திரம் தப்பு பேருக்களே அல்லாமல் அவங்க மட்டும் தப்பி வைப்பாங்களாம் இது நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் செல்ஃபிஷாக தெரியும் ஆனால் ஒன்று ஒரு நகரமே அழியும்போது ஒரு பட்டணமே அழியும்போது அவர்களை காப்பாற்றுவது தான் நம்முடைய முதலாய கடமை நம்ம சோபம் பண்ணுறோம் அழறோம் தேவனுடைய கோபம் உக்கரமாய் போகுமானால் குறைஞ்சபட்சம் அந்த ஜபம் உன்னையாவது காப்பாற்றும் அதுக்காக நீ சோபம் பண்ணணும் அதுதான் கர்த்தருடைய திட்டம் இன்றைக்கி நம்ம ஜபம் எப்படி இருக்குது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க அழுது ஒழுங்க ஜோம் பண்ணாவிட்டால் அவர்களும் காப்பாற்றப்பட மாட்டார்கள் முடிவிலே நீங்களும் காப்பாற்றப்பட மாட்டீர்கள் அதுதான் கஷ்டம் பைபிள் சொல்லுது உங்களுடைய ஜபம் எதற்காக இன்னைக்கு நம்ம பண்ணுகிற ஜபத்தினுடைய விளைவை பார்த்துருக்குறோம் அண்டவர் சொல்றாரு நீ அழு அழுது ஜோம் பண்ணு நீ பண்ணுற ஜபத்தில் எந்த மாற்றமும் இல்லை நீ பண்ணிட்டேரு ஆனால் உண்மையா பண்ணு இருதயம் உடைஞ்சு பண்ணு நீ பண்ணுற ஜபம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா கர்த்தரை அசைக்கக்கூடியதாக இருக்கணும் நீ பண்ணுற ஜபம் நீ அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற அறையை விட்டு கர்த்தரால் வெளியே போக முடியாத ஜபமா இருக்கணும் அந்த பிரசன்ஸ் ஒன்று விட்டு போகவே கூடாது கர்த்தர் பதில் தந்து அந்த மனதில் சமாதானம் வந்தாதான் நீ அந்த அறையை விட்டு வெளியவே வரணும் அப்படி ஒரு ஜபமாக இருக்கணும் அப்படி ஒரு ஜபம் இருக்குமானால் அது பெரும்பாலும் அவர்களை காப்பாற்றும் நம்ம அதுக்கு தான் ஜபம் பண்ணுறோம் அட்லீஸ்ட் கர்த்தர் அவர்கள் மேல் அதிக இருக்கிறார் தன்னுடைய உக்கரத்தை அவர் திருப்பாமல் இருக்கிறார் அப்படின்னா அது குறைஞ்சபட்சம் ஜெபிக்கிற உண்மையாவது காப்பாற்றும்